சொல்லி சரணடைந்தோம் பாபா. ஓம் சைரா, ஜெய் சைரா. என் அன்பின் பிரியமே, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது? உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இதில் உன் பங்கு என்ன? இதையெல்லாம் அறிவாயா? நீ சாதாரணமாக இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை. நீ தேர்ந்தவன், தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன். விளக்கமாகவே கூறுகின்றேன், கவனமாகவே கேள். சில நேரங்களில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி தாழ்வாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நீ எங்கே சாதிக்கப் போகின்றாய்? நீ எங்கே உயரப்போகின்றாய்? எதுவும் உன்னால் இயலாது என்றெல்லாம் விமர்சித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவ்வளவு ஏன்? ஒரு சில நேரங்களில் நீயே கூட உன்னை பற்றி தாழ்வாகத்தான் எண்ணுகின்றாய். ஆனால் உலகமே நினைத்தால் என்ன? ஏன் உன்னை நீயே தாழ்த்தி நினைத்தால் கூட என்ன? அதையெல்லாம் கடந்து உனக்கு உடல் கொடுத்து அதில் உயிர் இருத்தி தானும் பொருந்தி இயக்க வேண்டியதை இயக்கி, தடுக்க வேண்டியதை தடுத்து, அழிய வேண்டியதை அழித்து, கொடுக்க வேண்டியதை கொடுத்து, உன்னிடம் மறைக்க வேண்டியதை மறைத்து, வெளிப்பட வேண்டியதை வெளிப்படுத்தி, இவையெல்லாம் நீயா செய்தாய் என்றோ, அல்லது இவையெல்லாம் உனக்குள் நடக்கின்றது என்றோ உனக்கே தெரியாமல் தான் இருக்கின்றது. இப்பிறவி எதற்காக? இந்த வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்கப் போகின்றாய் என்பது கூட உனக்கு தெரியாது தானே? ஆனால் இந்த உடலை கொடுத்து இப்புவியோடு, இவ்வண்டத்தோடு, இப்பிரபஞ்சத்தில் நீ இருக்கிறாய் என்றால் உன் பயன்பாட்டை உன்னை படைத்து பயன்படுத்துபவன் அறிவான். உதாரணமாக, எத்தனையோ கருவிகள் இருந்தாலும் இந்த கருவி இதற்கு என்று தயாரித்து அதை பாதுகாத்து அதற்கு தேவையானதை கொடுத்து எப்பொழுதும் அதை இயங்க வைத்து கொண்டே இருக்கிறான் என்பதன் சாட்சியே உன் சுவாசம், துடிப்பு மற்றும் இருப்பு போன்றவை. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வாறு இருந்தால் போதும் என்பது உன்னை படைத்தவனின் சூத்திரம். அது உனக்கே புரியாத போது, நீயே உணராத போது இந்த உலகமும் ஊரும் உணர்ந்து கொள்ளுமா? இந்த காரியங்கள் நீ செய்ய வேண்டும். உன்னால் மட்டுமே இந்த காரியங்கள் நடக்கும் என்றும் படைத்தவன் அறிவான். நீ எதை செய்ய வேண்டும், எதை செய்ய தேவையில்லை என்பதும் அவன் அறிவான். இப்பிரபஞ்சத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்க, இதற்கு இவன் தான் என்று தேர்ந்தவன் எடுத்திருக்கும் தேர்வானவர்தான் நீ. உன்னை தேர்வு செய்தவனுக்கு உன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரியும். அதைதான் அவன் செய்து கொண்டும் இருக்கின்றான். என்னால் ஒருவருக்கும் பயன் இல்லையே, என் வாழ்க்கையும் அத்தனை சுகமாயில்லையே, இனியும் இவ்வாழ்க்கையில் நான் என்ன செய்துவிடப் போகின்றேன் என்றெல்லாம் குழம்புவதில் ஒரு பொருளும் அல்ல. இந்த பிரபஞ்சத்திற்கு உன் இருப்பு தேவை. உன்னால் இங்கே சில காரியங்கள் செய்தாக வேண்டும். அதனால்தான் இன்னும் நீ இந்த பிரபஞ்சத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றாய். உன்னை படைத்தவன் உன்னை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றான். ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பது கூட உனக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஏனென்றால் நீ இங்கு வெறும் கருவி மட்டும்தானே? கருவி அதன் பயன்பாட்டை அறியுமா? அது என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை அறியுமா? அதை பயன்படுத்தியவனை நம்பி தன்னை ஒப்படைத்துவிடும். அதன் உரிமையாளன் அதை பயன்படுத்தி பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வான். அப்படியாக என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவ்வாழ்க்கையில் இருப்பு கொல்லப்பட்டு இருப்பவள் நீ. உன் அருமை என்னவென்று எனக்கு தெரியும். சில விஷயங்களை நான் உன்னால் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். எனவே யார் என்ன சொன்னாலும், இந்த ஊர் உலகம் கூட தூற்றினாலும் கூட, நீ ஒன்றை மட்டும் அவர்களுக்கு பதிலாக கூறு. நான் இறைவனின் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். என் இருப்பு என்பது உங்களுக்காக அல்ல, என் இறைவனுக்காக. என் கடமைகளை நான் சரிவர செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். என்னை படைத்தவன் என்னை சரிவர உபயோகப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றான். என் அருமை தெரியாமல் என்னை பற்றி பேசுபவர்களை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்று பதிலை கூறு. என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ
எப்பொழுதும் என்னிடம் பத்திரமாகத்தான் இருக்கின்றாய். உன்னை பாதுகாப்பது எனது கடமையும் கூட. இனி நீ எதற்கும் பயன்பட மாட்டாய் என்று யார் கூறினாலும் அதில் செவி சாய்க்காதே. உன் பயனை நான் அறிவேன், உன் செயல்பாடுகளை நான் நடத்துவேன். உன்னுடைய கடமையெல்லாம் நான் எவ்வாறு ஆட்டுவிக்கின்றேனோ அவ்வாறு ஆடிக்கொண்டிருந்தால் போதும். உன் மனம் காயப்படும் போதெல்லாம் உன் உள்ளத்தை திறந்து இந்த சாயிடம் மட்டுமே ஆறுதல் தேடு. இந்த சாயை விட சிறந்த ஆறுதல் சத்தியமாய் உலகில் வேறு எதுவும் இல்லை. நான் தேர்ந்தெடுத்த என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ கலங்காமல் இருக்கலாம். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். சாய் சாய் என்று சொல்லி சரணடைந்தோம்.